Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இத பத்தி பேச போறோம். ஜூன் 21ஆம் தேதி 2020ல உலகம் அழிய போகுது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிருக்காங்க. ஆனா இது ஆக்சுவலா என்னன்னா ஒரு கான்ஸ்பிரசி தான், என்ன சொல்றது, ஒரு தியரி தான். அபார்ட் ஃப்ரம் தியரி அண்ட் கான்ஸ்பிரசி, இது ஒரு ஃபன்னியான டாபிக் தான் நான் சொல்வேன். ஏன்னா இதுக்கும் முன்னாடி வந்து டிசம்பர் 11 2011 இதே மாதிரி ஒரு மாயன் கட்டுறது முடியறதுனால உலகம் நடிப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா அது வந்து கடைசியில் ஒரு ஃபன்னியான பாட்டா தான் வந்து முடிஞ்சது. ஸோ இப்பயே அந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து பேசிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் என்ன, பாவ்லோ டெக்கலுன்ற வந்து என்ன பண்றாரு, ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரி வந்து ஜூன் 21ஆம் தேதி 2020 உலகம் வந்து அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கேப்ஷன்ஸ் சேர்த்து வந்து போடுறாரு. அதை பார்த்து வந்து நிறைய பேர் பயந்து இவர் புதுசா சொல்றாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பத்தி வந்து பொருளையே கலப்ப ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் பயந்து மீம்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இப்போ வந்து அதை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா பேச போயிருக்கு. அதை பார்த்தா என் வீடியோ நம்ம வந்து பேச போறோம். இதுக்கான காரணம் என்ன, அதுக்கான கால்குலேஷன்ஸ் என்ன, இதுக்கு பின்னாடி உள்ள கேலண்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம வந்து பேச போறோம். இது என்னோட சேனல், அதாவது பாத்தீங்கன்னா நான் உங்க அபுலசன். வீடியோ கூட போவோம். இந்த உலகத்துல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன், அது வந்து மாயன் சிவிலைசேஷன் தான். எந்த அளவுக்கு பழசுனா, அது வந்து பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது ஜீசஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வாழ்ந்தவங்க. ஸோ அந்த அளவுக்கு பழமையானவங்க. ஒரு காலக்கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நாட்கள் கணக்கிடுறதுக்கோ டே அண்ட் நைட்ஸை கணக்கிடுறதுக்கோ கேலண்டர்ன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்பட ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி இந்த காலக்கட்டத்தில் அவங்களுக்கு வந்து கேலண்டர் விஷயத்தை வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க. அந்த கேலண்டரையும் அவங்க வந்து மூணு விதமாக படிக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாங் கவுண்ட், செகண்ட் வந்து சால்கின், தேர்ட் வந்து ஹாப் அப்படின்ற மூணு விதமான கேலண்டர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா லாங் கவுண்ட் கேலண்டர். இந்த லாங் கவுண்ட் கேலண்டர் என்னன்னா, உலகம் உருவானது அழியும் வரை என்னென்ன நடக்கும், எத்தனை நாள் இருக்கு, எத்தனை வருஷம் இருக்குதுன்னு சொல்றதுதான் வந்து லாங் கவுண்ட் கேலண்டர் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஷார்ட் கவுண்ட் கேலண்டர் இருந்தது. இந்த ஷார்ட் கவுண்ட் கேலண்டர் என்னன்னா, ஒரு 5 இயர்ஸ், இந்த 5 இயர்ஸ்க்குள்ள என்ன நடக்கும், எத்தனை நாளுக்கு, எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்றதுதான் வந்து ஷார்ட் கவுண்ட் கேலண்டர் இருந்தது. இந்த லாங் கவுண்ட் கேலண்டருக்கு வந்து எத்தனை வருஷம்னு பாத்தீங்கன்னா, எத்தனை வருஷம் கிரியேட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா 5,126 வருஷத்துக்கு அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு கேலண்டர் அது. ஸோ அந்த கேலண்டரை வந்து கிரியேட் பண்ணிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ அடுத்த வந்து என்ன வருதுனா ஜூபிலே கேலண்டர் வந்து வந்தது. ஸோ இந்த ஜூபிலே கேலண்டர் வந்து எப்போ கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6, 3914 BCE, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், ஜீசஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னா ரோமன்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, யூரோப்பியன்ஸ் இல்லை. ஸோ ஆனால் இந்த ரெண்டு கேலண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூசேஜ் யாருமே கொடுக்குறது இல்லை. ஏன்னா வந்து அந்த காலத்து மக்கள் வந்து இந்த மாதிரி நாட்கள் கணக்கிடும் யாருமே வந்து வாழலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்து வந்து இதுக்கான யூசேஜ் ரொம்ப கம்மியாக தான், யாருமே அவ்வளோ பெருசாக வந்து கண்டுக்கல, முக்கியத்துவம் அவ்வளோ இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஜீசஸ் பிறந்துட்டாரு, ஆஃப்டர் கிரைஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. ஒரு சில வருடங்கள், 1000 வருடங்கள் வந்து கழிஞ்சு போகுது. இப்போ கழிஞ்சு போயிட்டு இருக்க நேரத்தில் தான் வந்து கிரிகோரியன் கேலண்டர்ன்ற கேலண்டர் வந்து புதுசாக வந்து சீனுக்கு வருது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கிரிகோரியன் கேலண்டர் தான் வந்து 4 வருஷம் இருக்கு, ஒரு வருஷம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 3 தருந்துச்சுனா அது ஒரு மாதத்துக்கு 30 நாள் 31 நாள்ன்றாங்க. அப்புறம் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு லீப் பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிரிகோரியன் கேலண்டர் வந்து சொல்லுது. இதுதான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரிகோரியன் கேலண்டர் ஒரு காலக்கட்டத்தில் வந்து நிறைய பேர் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக இன்வென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அதாவது டைமிங் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. கிரிகோரியன் கேலண்டரோட யூசேஜ் வந்து அந்த காலத்துல ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் வந்து நான் முன்னாடியே சொன்ன சயின்டிஸ்ட் யாருன்னா பாவலோ டெலகுவின்ற சயின்டிஸ்ட் வராரு. அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஜூபிலே கேலண்டருக்கும் கிரிகோரியன் கேலண்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா 11 நாள் தான் வந்து வித்தியாசம். 1752 வந்து எல்லாருமே வந்து கிரிகோரியன் கேலண்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஜூலியன் கேலண்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து 11 நாள் வந்து வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கால்குலேஷன் போடுறாரு, இந்த மாதிரி 1752 - 2020 போட்டு -11 போடுறாரு. -11 என்னன்னா அந்த ரெண்டு கேலண்டருக்குள்ள வந்து வித்தியாசம். ஸோ இப்படி கேல்குலேட் பண்ணி அவர் வந்து ஒரு நாள் சொல்றாரு, ஏன்னா 2948 டேஸ் வந்து அப்படின்னு சொல்றாரு. 2948 டேஸ் வந்து என்னன்னா அவர் வந்து என்ன பண்றாரு என்னன்னா வந்து இந்த 2 வருஷத்துக்கும் இந்த 11 டேஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 365 நாள் வந்து டிவைட் பண்றாங்க, அதாவது 1 இயர் அதை வந்து டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்ணா அவருக்கு வந்து 8 இயர்ஸ்ல வந்து கிடைச்சது. ஸோ இப்போ அவர் வந்து கடைசியாக என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஜூலியன் கேலண்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம இப்போ கரண்டாக வந்து 2012 இருந்திருக்கோம், நம்ம கிரிகோரியன் கேலண்டருக்கு வந்து ஷிஃப்ட் ஆனதுனால நம்ம இப்போ 2020 இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக அவர் வந்து என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா
ஜூலியன் கேலண்டர் படி டிசம்பர் 20th 2012 தான் கிரகோரியன் கேலண்டர் படி ஜூன் 20th 2020 அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணி ஒரு ட்வீட் வந்து போடுறாரு. அதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அப்போகலிப்ஸே உலகாவே போகுதுன்னு சொல்லிட்டு இதை அவர் பார்த்துட்டு அவரே வந்து அவர் அவரோட ட்வீட் வந்து டெலிட் பண்ணிட்டாரு. அதுதான் இது வந்து ஃபன் பார்ட்டு. ஏதோ டாக் சீரிஸ் பார்த்த மாதிரி ஏதோ குழப்பமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது ஷாப்பிங் பத்தி பேசினா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளையும் பண்றேன், அதை பத்தி பேசவும் செய்யறேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறேன், வேற ஒரு நாள் வேற ஒரு வீடியோவில் பாக்குறேன். அண்ட் லிஸ்ட் பை ஃப்ரம் மூவி.